வணக்கம் நண்பர்களே, நான் இப்ப ஒரு காக்காவும் நிறைய நண்பர்களான கதையை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல பெரிய ஆலமரம் இருந்துச்சா, அதுக்கு மேல ஒரு காக்கா கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்துச்சா. அதுக்கு பக்கத்துல ஒரு பாட்டி வடை சுட்டு இருந்தாங்களோ, அந்த வடை சும்மா கம கமன் வாசனை அடிக்கும். அந்த வாசனை கேட்டு அந்த வாசனை மோந்து பார்த்து காக்கா வந்து, பாட்டி பாட்டி எனக்கு ஒரே ஒரு வடை தாங்க கேட்டுச்சான். அந்த பாட்டி என்ன சொன்னாங்களோ, அச்சிச்சோ என்னால் தர முடியாதே, அந்த வடை வியாபாரத்துக்காக நான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த காக்கா சோகமாக உட்காந்துச்சான். கவலைப்படாத, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு ஒரு வடை தரேன். சொல்லுங்க பாட்டி, உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும்? எனக்கு அடுப்பு எரிக்கிறதுக்கு சில குச்சி வேணும், எடுத்துட்டு வரியா? இதோ எடுத்துட்டு வரேன் பாட்டி. அங்க வேக வேகமா போய் நிறைய குச்சி எடுத்துட்டு வந்து பாட்டி கடையில போட்டுச்சு. போதுமா பாட்டி அப்படின்னு கேட்டுச்சு. அப்பா, நிறைய குச்சி எடுத்துட்டு வந்தியே, ஒண்ணுக்கு பதிலா ரெண்டு தரேன், இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுச்சு. சொல்லிட்டாங்க பாட்டி. தேங்க்யூ பாட்டி அப்படின்னு காக்கா சொல்லிட்டு போயிருச்சு அதோட வீட்டுக்கு போய் ஒரு வடையை கொத்தி கொட்டி சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு நரி வந்து மெதுவா நடந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த காக்கா சுச்சுச்சு, இந்த நரி எப்பவுமே ஹாப்பியா ஊர் சுற்றிட்டு தானே வரும், இப்ப பார்த்தா ஏன் இப்படி இருக்காங்க? நரியண்ணா ஏன் ரொம்ப சோகமா இருக்கீங்க? இல்ல, நான் ரொம்ப சோகமாலாம் இல்லை, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிடவே இல்லை, என்கிட்ட ரெண்டு வடை இருக்கு, இந்தாங்க ஒரு வடை வச்சுக்கோங்க அப்படி சொல்லி தூக்கி போட்டுச்சான். அந்த நரியும் கேட்ச் பிடிச்சி சாப்பிட்டுச்சான். நன்றி காகமே, இன்னிலிருந்து நம்ம எல்லாரும் நம்ம ரெண்டு பேரும் நண்பர்கள், சரியா? சரின்னு சொல்லிச்சு அந்த காகம். இதனால என்ன தெரியுது, நம்ம எந்த பொருளும் யார்கிட்ட இனாம வாங்கக்கூடாது. அது சமயம் அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற பொருளை தேவையானவங்களுக்கு கொடுத்து உதவணும். நன்றி நண்பர்களே.